மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா சபரிமலையோட ஃபைனல் டே. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழனியில் ரீச் ஆகிட்டு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிட்டு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 15 பேர். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1200 ரூபா தான் ஆச்சு. நாங்கள் ஒரு இந்த நைட்டு ஃபுல்லாக இங்கே தேங்கிட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பழனிசாமியை பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் பழனிசாமியை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தரிசனம் கிடச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி பழனிக்கு வந்தீங்கன்னா சூப்பராக தரிசனம் கிடச்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பழனியை சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போனோம். அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு செம்ம ரஷ்ங்க, கூட்டமாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிவகுரு கடைன்னு ஒரு கடை இருந்துச்சுங்க. அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில். இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எப்பவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட்டில் யூஸ் பண்ணுற டாய்ஸ்லாம் வாங்கணுன்னா நாங்கள் நம்ம கடையிலே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். அப்படி ஒர்க் ஆகலைன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க, நம்ம அதையும் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுங்க. மொத்தம் 3 மாடி ஃபுல்லாக டாய்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் வாங்கிட்டு டாய்ஸ் பாருங்கள், அப்படியே எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம நான் இது நிறையா இருந்துச்சுங்க. நானும் கொஞ்சம் நிறையா வாங்கியாச்சு. எங்கள் அப்பாவுக்கு 2000 ரூபா பில்லு வச்சாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணிலாம் முடிச்சுட்டு எந்த ஊருக்கு நான் எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னா ஒட்டை சந்திருக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண சைடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறினாங்க. அப்படி மெயினாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சு தேவியான 3 டைப் ஆஃப் லேடியாஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் இது. நாங்கள் அப்படியே இலையை போட்டாங்க, அதில் இலையை குளிப்பாட்டிட்டு சாதம் சுட போட்டாங்க. 3 வெரைட்டி ஆஃப் தொட்டுக்க வச்சு சாம்பார் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு ஊற்றுனாங்க, மோர் ஊற்றுனாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடுலாம், பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கல்யாண செட்டப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைப் ஆஃப் ஹோட்டல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு, இன்னொன்று நான்வெஜ்ஜு, இன்னொன்று ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ளே ஏரியாஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராம்ப்ளின்னு ஜம்பிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயினெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் அழகாக விளாண்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி மாடு அதுக்கப்புறம் குதிரை ஆடு என்னென்னமோ வளர்த்துட்டு இருந்தாங்கங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பினாங்க பாருங்கள், இங்கே நாய் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குதுங்க. இங்கே அனிமல்ஸ்லாம் வளர்க்குறாங்க. இப்போ செம்மறி ஆடு வந்துச்சு, அப்படியே ஃபேவரெட்டு ட்ராம்புலின்னு போட்டு குதி 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 குதின்னு குதிச்சா இதுலேயும் நல்லா அழகாக விளாண்டாச்சு. நீங்களும் இந்த கடைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒக்காவலானாலும் நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளையாடலான்னு சொல்லிட்டு அங்கேயே விளையாண்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. திரும்ப கோழி மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா ஒட்டகை சவாரிங்க. நாங்கள் வெளில வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகை சவாரி போகிறாங்க. அப்படி நாங்களும் ஒட்டகை சவாரி போனோம், செம்மஞ்சுங்க ஒட்டகை சவாரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா ஒட்டகை சவாரியும் ஒட்டகை பாலையும் மறக்காமல் குடிச்சிட்டு போயிடுங்க, இல்லை சவாரியும் பண்ணிட்டு போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மணப்பாறைக்கு வந்து நிப்பாட்டிட்டு, மணப்பாறையில் என்ன ஸ்பெஷலு முறுக்கு தானே, ஒரு முறுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு அந்த முறுக்கு கடை பேர் என்னன்னா ஜீவாசு. நான் லைவாக எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முறுக்கு கையாலே போடுறாங்கங்க. சுட சுட நாங்கள் பார்த்தீங்கன்னா முறுக்கை வாங்கிட்டு ஒரு சாம்பிளுக்கும் கொடுத்தாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவலுங்க. நாங்கள் என்னென்ன முறுக்கு வாங்கினோம்னா காரம் முறுக்கு, சாதா முறுக்கு, அதுக்கப்புறம் பூண்டு முறுக்கு, கீரை முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் முறுக்கு வாங்கினோம். நீங்களும் இந்த கடைக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைவாக பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாங்க. முறுக்கெல்லாம் வாங்கியாச்சு, எங்களுக்கு இந்த கடை பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாங்க. இரு நைட் ஆகிடுச்சு, நெய் பிரிக்கலன்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு கோயில் நிப்பாட்டினாங்க. நெய்யெல்லாம் பிரிச்சுட்டு பசி எடுத்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா
எண்ணெய் இருக்குது, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, அதுக்கப்புறம் சில ப்ளே ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம் கூட இருந்துச்சு, இங்கே மில்க் ஷேக் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உள்ளே போயிடுச்சிங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் காமிக்கிறோம், வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் தான் செம்மையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு நெய் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவை முந்திரி இதோ ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு நான், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாலாம் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோங்க. எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. முந்திரி அவ்வளோ இருக்குங்க அதில், நாங்கள் முந்திரியாக சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் நெய் ரோஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி நானும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலாக சூப்பராக இருந்துச்சு. அது பன்னீர் பட்டர் மசாலா கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு கொத்து பரட்டா வடை முடிச்சாச்சுங்க. அப்படி இங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க, நல்லா இருந்துச்சு. லைவ் குக்கிங் கூட இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க எப்படி குக் பண்ணுறாங்கன்ட்டு. எங்களோட ட்ரிப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சபரிமலைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. நான் குவாலிட்டியான ஹோட்டல்லாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்